அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்குறது சாய் பிஸ்னஸ் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அக்டோபர் 3 அப்புறம் அக்டோபர் 4 வந்து முக்கியமான வேளாண் செய்திகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அரியலூர் மாவட்டத்தில் பயிர் காப்பீடு அழைப்பு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் நெல், மக்காச்சோளம், பருத்தி இந்த வகையான பயிர்களை வந்து பயிர் காப்பீடுக்கு வந்து நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நெல் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 15 குள்ளே நீங்கள் பயிர் காப்பீடு செஞ்சிடணும். மக்காச்சோளம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 15, பருத்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் 31 நீங்கள் வந்து பதிவு செஞ்சிடணும். ஸோ தேவைப்படுற அரியலூர் மாவட்ட விவசாயிகள் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அரசு தோட்ட பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் உங்களுக்கு அதில் காய்கறி செடிகள் அப்புறம் முருங்கை செடிகள், முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெறும் மாடி தோட்டத்துக்கு மட்டும் காய்கறி விதைகள் அந்த மாதிரி செடிகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ விவசாயிகளுக்கும் பயனடுற விதையில் நிறைய மரங்கள் செடி மரச்செடிகள்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ தேவைப்படுற விவசாயிகள் அரசு தோட்டக்கலை துறையில் இந்த செடிகளை எல்லாம் வாங்கி நீங்கள் வந்து பயன்பெற்றுக்கலாம். இது மானிய விலையிலையும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு செடிகள், காய்கறி செடிகள், இந்த மாதிரி செடிகள் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இவங்களை தொடர்பு கொண்டு பயனடையலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் நேரடியாக நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக வந்து நெல் விற்பனை பண்ணுறதுக்கான அழைப்பு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் நீங்கள் வந்து நெல்லை வந்து கொண்டுட்டு போயிட்டு வெயிட் பண்ணி சீட்டு வாங்கி டோக்கன் வாங்கி அந்த மாதிரி போடணும். ஆனால் இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் வீட்டில் இருந்தே ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்களுக்கு எந்த டேட்டில் வரணும், இப்போ நீங்கள் ஒரு டேட் வந்து நீங்கள் 22 அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு எந்த டயத்தில் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் மாதிரி அனுப்பிடுவாங்க. ஸோ தேவைப்படுற விவசாயிகள் வெப்சைட்டில் போயிட்டு சேலம் மாவட்டத்தில் இருக்கவங்க www.tncsc.tngoin.in, இது வந்து எல்லா மாவட்டத்துக்குமே தான், இந்த வெப்சைட்டில் போயிட்டு சேலம் மாவட்டத்துக்கு நீங்கள் வந்து பதிவு செஞ்சுக்கலாம். ஸோ தேவைப்படுற சேலம் மாவட்ட விவசாயிகள் உங்களுக்கு நெல் விற்பனை செய்யணும் அப்படின்னா நீங்கள் இணையதளத்தில் முன்னாடியே வந்து பதிவு பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, பரமக்குடி விவசாயிகளுக்கு நெல் காப்பீடு அழைப்பு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 15 வரைக்கும் லாஸ்ட்டு டேட்டு. ஸோ தேவைப்படுற விவசாயிகள் நெல் காப்பீடு வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, கோவை மாவட்டத்துலேயும் அதே மாதிரி நெல் கொள்முதல் நிலையங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இணையதளம் மூலயமா வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ தேவைப்படுற விவசாயிகள் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். பை பை.